வணக்கம் தமிழா. ஸோ வரக்கூடிய டிஎம்எஸ் குரூப் ஃபோர் தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வு நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சு நீங்கள் மூணாவது டெஸ்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் மூணாவது டெஸ்ட் என்ன பார்க்க போனால் கணிதம் மாதிரி தேர்வு ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். இந்த 50 கொஸ்டினுக்கான விளக்கத்தையும் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லை இதே பேட்டில் நம்ம கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா சார்? தொடர்ந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர்? ஓகே, இப்போ டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள் இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்கப்பட்ட கொஸ்டின் நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். என்ன கேட்குறாங்க, எத்தனை சதவீதம்? ஓகேவா? அப்போ சதவீதம்னு கேட்டாலே நமக்கு ஃபார்முலா கீழே வந்து மொத்தம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, மேலே வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கப்பட்டது இன்ட்டு 100. இதை போட்டாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடி போகிறோம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை பேர், 50 பேர். நமக்கு என்ன கேட்குறாங்க, வேதியியல் உயிரியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வேதியியல் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 15. உயிரியல் எத்தனை பேர் இருக்காங்க, 8. அப்போ ரெண்டு பேர் சேர்த்து அன்றைக்கி எவ்வளோ வருது, 23 பேர் வராங்க. ஓகேவா? வேதியியல் 15, உயிரியல் 8. அப்போ ரெண்டே கூட்டினால வரும் 23 பேர். அப்போ 50 பேரில் 23 பேர் என்னது, வேதியியல் உயிரியல் படங்களை படிக்கிறாங்க இன்ட்டு 100. இப்போ என்ன பண்ணலாம், ஓர் 50 50, 2 50 100. அப்போ 23 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 46%. ஸோ அப்போ ஆன்சருக்கு எது கரெக்டு, ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு சரியானது. ஓகேவா? அப்போ சதவீதம்னு கேட்டான ஒரு கீழே மொத்தம் மேலே கேட்கப்பட்டது இன்ட்டு 100 போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, எந்த ஒரு எண்களின் தொகுப்பிற்கும் சமேஷர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என் எக்ஸ் பாரின் மதிப்பு யாதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இது என்னது, சமேஷர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கூடுதல். மைனஸ் என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், எண்ணிக்கைன்னு சொல்லுவோம், எண்ணிக்கை இன்ட்டு என்ன இருக்கு, எக்ஸ் பார் இருக்கு. எக்ஸ் பார் கொடுத்தா என்ன அர்த்தம்னா சராசரின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ சம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கூடுதல், மைனஸ் என்னன்னா எண்ணிக்கை, எக்ஸ் பார்னா சராசரி. அப்போ எண்ணிக்கையும் சராசரி என்ன பண்ணிட்டு பெருக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ எண்ணிக்கை இன்ட்டு சராசரி என்ன வரும் பார்த்தோன்னா கூடுதல் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சராசரி ஃபார்ம் நமக்கு என்னது, கூடுதல் பை எண்ணிக்கை. சராசரி ஃபார்முலாது கூடுதல் பை எண்ணிக்கை. இப்போ எனக்கு கூடுதல் மட்டும் வேணும், என்ன பண்ணுவேன், இந்த எண்ணிக்கைங்கிட்டு மேலே பெருக்கு. அப்போ சராசரி இன்ட்டு எண்ணிக்கைன்னு வரும். அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலாது சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. அப்போ இதுக்கு நான் என்ன மதிப்பு நான் போடுவேன், எண்ணிக்கை இன்ட்டு சராசரி என்ன அர்த்தம், கூடுதல் அர்த்தம். அப்போ கூடுதல் மைனஸ் இதுக்கு என்ன வரும், கூடுதல்னு வரும். அப்போ கூடுதல் மைனஸ் கூடுதல் எனக்கு என்ன வரும், ஆன்சர் 0 சம்திங், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு சுருக்குக, 0.728 இன்ட்டு 0.78 மைனஸ் 0.272 இன்ட்டு 0.272 டிவைட் பை 0.456. இதுக்கு என்ன சார் ஆன்சர், ப்ரோ மைனஸில் இருக்க பாயிண்ட்ஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது, பெருக்கலாம் எப்படி பெருக்கி கழிக்கிறது யோசிப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள், இங்கே பாருங்கள், 0.728 ரெண்டு டைம் வந்திருக்கான். அப்போ இதை என்ன வச்சுக்கலாம், ஏ ஸ்கொயர் சார். இது நடுவில் மைனஸ் 0.272 ரெண்டு டைம் வந்திருக்கு, அப்போ என்ன வச்சுக்கலாம், பி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களை மேலே என்ன கொடுத்துருக்கான், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எந்த காம்பினேஷனும் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒன்று அதை கழிச்சு கூட்டி கொடுக்கலாம், இல்லைன்னா கழிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு நம்பரை கீழே கூட்டியும் போடலாம், இல்லைன்னா கழிச்சும் கொடுக்கலாம். ஓகே, அதாவது கீழே கூட்டி போட்டிருந்தாங்கன்னா நீ கழிச்சு ஆன்சர் பண்ணாலே போதும், கீழே கழிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும், கூட்டி ஆன்சர் பண்ணணும். ஸோ அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டு டேம்ல ஒரு டேம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கீழே எனக்கு என்ன இருக்கு, 0.456 இருக்கு. ஓகே, அப்போ 0.456 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. ஓகே, அதாவது 0.728 இருந்து 0.272 கழிச்சனால தான் 0.456 வருது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஏ மைனஸ் பி எனக்கு கீழே வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குங்க, ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணானு, அந்த கொடுக்கப்பட்ட இரண்டு நம்பரை கூட்டினாலே போதும் எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஏங்கிறது எனக்கு என்னது, 0.728, பிங்கிறது என்னது, 0.272. ஸோ அப்போ ரெண்டையுமே நான் கூட்ட போகிறேன், கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 1 கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட்.
ஓகே. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் மறக்காமல் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம், கஷ்டமே படத்தக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன வந்துருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துருக்கு. இதே மாதிரி என்ன ஃபார்முலா வரலாம் பார்த்தீங்கன்னா, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூ இல்லை ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெத்தடில் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் பை ஒய் சிக்வல் டு 3/5 எனில் 5x ப்ளஸ் 2y டிவைட் பை 5x மைனஸ் 2y என்பது எதற்கு சமம்னு கேட்குறாங்க. இந்த நார்மலான கொஸ்டின் தான், எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 5, இதுங்க அப்படியே அப்ளை பண்ண உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஓகேவா? அப்போ 5, எக்ஸர் மதிப்பு 3 ப்ளஸ் 2, ஒய்யோட மதிப்பு 5. ஸோ அதே மாதிரி தான் கீழே. ஸோ ரெண்டு வந்து மைனஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 5 × 3 = 15 ப்ளஸ் 10, இங்கே அதே மாதிரி 15 − 10. ஸோ அப்போ கூட்டம் எவ்வளோ வரும், 25, இங்கே எவ்வளோ வரும், 5. அப்போ அடிச்சோம்னா எவ்வளோ வரும், 5. ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 1.2 × 1.2 × 1.2 − 0.2 × 0.2 × 0.2. ஸோ அப்போ இந்த 1.2 மூணு டைம் ரிப்பீட் ஆயிருக்கா, அப்போ என்ன அர்த்தம், ஏ க்யூப். அதே மாதிரி 0.3 டைம் வந்திருக்கா, பி க்யூப். நடுவில் இருக்கு மைனஸ். ஓகே, அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் கொடுத்தா எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மேலே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சால் போதும். சப்போஸ் உங்களுக்கு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சா போதும். அப்போ அங்கே மைனஸ்லேருந்தால் மைனஸ் பண்ணி கண்டுபிடிங்க, ப்ளஸ்லேருந்தால் ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிங்க. அப்போ எனக்கு இங்கே நடுவில் எனக்கு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ மைனஸ் பி தான் போட போகிறேன். அதை ரெண்டு நம்பரையும் கழிச்சு ஆன்சர் பண்ண போகிறேன். அப்போ 1.2 − 0.2. ஸோ அப்போ கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும், 1 தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ இது வித்தின் செகண்ட் நம்ம என்ன ஆன்சர் பண்ணி போயிட்டு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது, இதனை ரூபாய் 1350 விற்றால் தள்ளுபடி சதவீதம் எனக்கு என்னது? ஓகே, தள்ளுபடி சதவீதம் எங்க இருக்காங்க. ஓகே, அப்போ எனக்கு என்ன இருக்கு, 150 ரூபா தள்ளுபடி பண்ணுறீங்க. ஏன்னா 1500 ஒரு பொருளை 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, 150 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வகுத்தல் எதுலேருந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, 1500 ரூபாயிலிருந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, × 100. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். எனக்கு 150 ரூபா தள்ளுபடி கொடுத்தாங்க, அப்போ 150 ரூபாக்கான சதவீதம் எவ்வளோ பார்க்க போகிறேன். இப்போ 150 வகுத்தல் 1500 × 100, அப்போ என்னாகும், 150 இங்கே 10, 1 0 க்கு 1 0. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். இதே லாபம் கொடுத்தோன்னா லாபம் மதிப்பு மேலே போட்டு கீழே அந்த என்ன பண்ணுவோம், வாங்கி விலை கீழே போட்டு × 100 போட்டோம். ஓகேவா? ரூபாயை பொறுத்தவரைக்கும் எது வந்தாலும் கீழே என்ன தான் போடணும், வாங்கி விலையை தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, 0.34 மற்றும் 0.50 என்ற எண்களின் 3 விகிதம் எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கவுனிங்க, இப்போ என்ன கேட்குறாங்க, 3 விகிதம் அப்படின்னு கேட்டாலே ரொம்ப சிம்பிள். மொத்தம் 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 3 நம்பர் கேட்பாங்க. ஓகேவா? இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ண, கீழே போட்டுக்கணும், 0.34. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் போய் ரிமைனிங் நம்பர்னாக்கு 0.50 சொல்லலாம், இல்லை 0.5 சொன்னாலும் ஓகே தான். அப்போ 0.5 என்ன பண்ண போறேன்னா 2 முறை போட்டுக்குவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கீழே போயிடுச்சு, ரிமைனிங் நம்பரை மேலே போடுறேன். இப்போ மேலே 1 நம்பர் தான் வருது, அதுக்கு என்ன பண்ணுறோம், திரும்ப அதே நம்பர் நான் போட்டுக்கிறேன். அப்போ 0.5 × 0.5. இப்போ எனக்கு என்ன வரும், இது ரெண்டே பேருக்கு 0.25 / 0.34. ஓகே, அப்போ இங்கே என்னது, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர். அப்போ என்ன வச்சுக்கலாம், முழு நம்பராக வச்சுக்கலாம். இப்போ 25/34. ஓகே, இப்போ அடிங்க, எதால் அடிக்கலாம் பாருங்க. ஓகேவா? சரி, எதாவது அடிக்கணும்னா டேரெக்டாகவே நீங்கள் அடிங்க. 1 = 34 = 34 = 25 அடிக்கணும். எப்போ என்ன பண்ணுவோம், 1 0 சேர்த்தா பாயிண்ட் வச்சுக்குவோம். அப்போ 250 எத்தனை 34 பாருங்கள், எத்தனை 34 7 34 இருக்கு. ஓகேவா? 34 × 7 போட்டு பாருங்க, 28 / 2 = 21 / 23. ஸோ அப்போ எவ்வளோ வருது, 7. ரிமைனிங் எவ்வளோ, 12. பின்னாடி ஒரு 0. அப்போ 120 எத்தனை 34 பாருங்க. ஓகேவா? எத்தனை 34 பாருங்கள், 1 34 பார்த்து 2 34 68. அப்போ எவ்வளோ தான் வரும், 3 34 தான் வரும். ஓகேவா? 34 7, சாரி 3, அப்போ இருக்க எவ்வளோ வரும், 12 × 1 = 10. ஸோ எவ்வளோ வரும், 102. இப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும், 8, பின்னாடி ஒரு 0. அப்போ எவ்வளோ வருது, 80 வருது. அப்போ 80 வந்து என்ன பண்ணுவோம், எத்தனை இருக்கும்,
ரெண்டு தான் இருக்கு. அப்போ 0.732 அவர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 0.73 போட்டுக்கலாம். பட் இங்கே ஆப்ஷன் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், 0.74 கூட நம்ம ஆன்சரை எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் எனக்கு எது கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றில் மிக சிறிய விகிதம் என்னது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ லிஸ்ட்டு 13, அடுத்து 17 லிஸ்ட்டு 25, அடுத்து 7 லிஸ்ட்டு 15, அடுத்து 15 லிஸ்ட்டு 23. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு விகிதத்தை என்ன பண்ண போகிறேன்னா வகுத்தில் எழுதிக்க போகிறேன். இப்போ 7/13 இங்கே பார்த்தீங்கன்னா 17/25, இங்கே 7/15, இங்கே 15/23. ஓகே, இப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலே போதும், உங்கள் எது மிக சிறியது உங்களுக்கு கிடச்சிடும், அதை வச்சு விகிதம் பார்த்துடலாம். ஓகே, அப்போ 7/13, 13 7 அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ 0 சேர்த்தா பாயிண்ட். அப்போ 70 எத்தனை 13 பார்ப்போம், எத்தனை இருக்குது, 5 தான் இருக்கு. ஓகே, அப்போ 0.5. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 20/17 அடிக்க அப்படின்னா 0 சேர்ப்போம், அப்போ பாயிண்ட்டு. அப்போ 170 எத்தனை 25 இருக்கும், 6/25 தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து 5 வச்சு மாதிரி இப்போ 70, அப்போ 70 எத்தனை 5 இருக்கும், 4/5 தான் இருக்கும். ஓகேவா, 4/5 தான் இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே 150 எத்தனை 23 இருக்கும், 6 இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ பாருங்க எந்த நம்பர் சின்னதாக இருக்கு, 0.4. அப்போ 0.4க்கான விகிதம் எனக்கு என்னது, 7/15. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அந்த விகிதங்களில் வகுத்தில் எழுதிக்கிட்டு, ஸோ அதை எப்பயும் போல் அடித்து பார்க்கணும். அடித்து பார்க்கும்போது எங்கே சிறியது வருதோ அதான் மிக சிறிய விகிதம், எங்கே பெருசு வருதோ அதுதான் மிகப்பெரிய விகிதம், அவ்வளோதான். சரி, எந்த ஒரு மெத்தடும் சொல்லியிருந்தால இங்கே ஒன்றுமே நீங்கள் அடித்து மட்டும் பாருங்கள், உங்களால் மிக சிறியது மிகப்பெரியது கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் எவ்வளோ இருக்கா, 2:1. இந்த விகிதம் எவ்வளோ மாறணுமா, 1:2 இருக்க வேண்டும் எனில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு. ஸோ தண்ணீரை மட்டும்தான் சேர்க்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் தண்ணீர் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கான், 2:1 என்ற விகிதத்தில் இருக்குது. மொத்தம் எனக்கு எவ்வளோ இருக்குது பால், 60 லிட்டர். அப்போ இந்த 60 லிட்டரை பால் தண்ணீர் எனக்கு எவ்வளோ வரும், அதாவது மொத்தம் 3 பங்கு தான் 60. ஏன்னா பால் 2 பங்கு, தண்ணி 1 பங்கு, மொத்தம் 3 பங்கு, அந்த 3 பங்கு தான் 60னா, அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 20 லிட்டர். அப்போ தண்ணி எனக்கு எவ்வளோ தான் இருந்திருக்கும், 20 லிட்டர் தான் இருந்திருக்கும். பால் எவ்வளோ இருக்கும், 40 லிட்டர் இருக்கும். ஓகேவா, அப்போ 2:1 அப்படின்னா பால் 40 லிட்டர் இருக்கும், தண்ணீர் எவ்வளோ இருக்கும், 120 லிட்டர் தான் இருக்கும். ஓகே, சாரி 20 லிட்டர் தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த விகிதம் எவ்வளவு மாறுதான், 1:2 மாற்ற போறாங்க. அப்ப 1:2 மாறுது. ஸோ மாற்றும் போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை மட்டும் தான் சேர்க்கறாங்க, பால் அவங்க சேர்க்கவே இல்லை. ஓகேவா, அப்போ முன்னாடி பால் எவ்வளோ இருக்கோ அதே பால் தான் இப்போ இருக்க போகுது. ஓகேவா, அப்போ பால் இங்கே எவ்வளோ இருக்கு, மொத்தம் 40 லிட்டர். அப்போ இங்கே 2 பங்கு 40 தான், இங்கே 1 பங்குனால 40 தான். ஓகே, ஏன்னா பால் வந்து மாற போறது இல்லை, தண்ணி மட்டும் தான் சேர்க்க போறாங்க. ஓகேவா, அப்போ இங்கே 2 பங்கு 40 லிட்டர் இருக்குது, இங்கே வரும் எப்படி இருக்கும், 1 பங்கு தான் 40 லிட்டர். அப்போ 1 பங்கு 40 லிட்டர்னா 2 பங்கு எவ்வளோ போகும், 80 லிட்டர் வரும். ஓகேவா, அப்போ பால் 40 லிட்டர் இருக்குது, தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது, 80 லிட்டர் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எவ்வளோ இருந்துச்சு, 20 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, 80 இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ கூட்டிருக்கான்னு பாருங்கள், 20லேருந்து 80 மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ கூட்டிருக்கு, 60 லிட்டர் வந்து கூடியிருக்கு. அப்போ எவ்வளோ தண்ணி சேர்க்குறாங்க, 60 லிட்டர் தண்ணி வந்து அவங்க சேர்க்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கொடுத்த விகிதங்களுக்கு ஏற்ற மாதிரி பால் தண்ணி, பால் 40, தண்ணி வந்து 20. ஸோ அப்போ 1:2 மாறும்போது பால் அதே 40 தான் இருக்குது, தண்ணி 80 மாறிடுது. அப்போ 20லேருந்து 60 லிட்டர் கூட்டினால தான் 80 லிட்டராக மாறுது. நெக்ஸ்ட்டு 3:5 என்ற விகிதத்தில் 2 எண்கள் உள்ளன, அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும், இரண்டாவது எண்ணை காண்க. ஓகேவா, ஸோ அதாவது இந்த நம்பர் என்னன்னு கேட்டுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ விகிதங்களை பாருங்க என்ன இருக்குது, 3:5. இந்த 2 எண்களோட என்ன பண்ணுறாங்க, 9 கழிக்கிறாங்க. அப்போ இந்த 9 கழிக்கிறதுனால அந்த விகிதம் எனக்கு எவ்வளோ மாறுது, 12:23 மாறிடுது. அப்போ எனக்கு இந்த ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் இருக்கா. ஸோ கண்டுபிடிக்கலாமா, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வயது கொஸ்டின் தான். இதை எப்படி சொல்லலாம்னா, இருவரின் வயது விகிதம் 3:5, 9 வருடங்களுக்கு முன்னால் 12:23 இருக்கும் எனில் இரண்டாவது நம்பரின் வயது என்ன, அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதே என்ன பண்ணால் எண்களில் கேட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3:23 எவ்வளோ வரும், 69. அடுத்து இங்கே 12 5 60,
ஓகேவா? இந்த குறுக்கு பெருக்கல் பண்ணீங்களா, அதுக்கான வித்தியாசம் கண்டுபிடிங்க. 60 69 வித்தியாசம் நீங்கள் வரும் 9. அப்போ அதை எக்ஸில் வச்சுக்கணும், 9x. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 3 23 69 12 60. இந்த இரண்டு நம்பர்களுக்கு வித்தியாசம் பார்த்து எவ்வளோ வருது, 9. அப்போ அதை என்ன வச்சு எக்ஸில் வச்சு 9x. அப்போ இந்த 9x-க்கான மதிப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஸோ கீழே உள்ள எண்களுக்கு வித்தியாசம் பார்க்கணும். 12 23 இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ வரும், 11. அப்போ இந்த 11 என்ன பண்ணுவேன், இந்த எந்த நம்பர் கழிக்கணும்னு சொன்னாலும் அதோட பெருக்குவேன். அப்போ 11 எவ்வளோ இருக்கு, 9 தான் கழிக்க சொன்னாங்க. அப்போ 9 11 பெருக்கு எவ்வளோ வரும், 99. ஓகே, அப்போ 9x தான் 99-னா 1x எனக்கு எவ்வளோ வரும், 11. ஓகேங்களா? 9x 99 1x எவ்வளோ, 11. அவங்க என்ன கேட்டாங்க, இரண்டாவது என்னோட மதிப்பு தான் கேட்டாங்க. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 11. இங்கே எவ்வளோ இருக்கு, 5x இருக்கு. அப்போ 1x 11 5x எனக்கு எவ்வளோ வரும், 55. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? இதே தான் வயது கணக்கு, இதே மெத்தட் தான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாது. ஓகே, விகிதங்கள் என்ன இருக்கு, 2:3:5. ஓகே, என்ன பண்றாங்க, ஒவ்வொரு எண்ணையும் வர்க்கங்களின் கூடுதல் தான் சொன்னாங்க. ஓகேவா? அப்ப விகிதங்கள் தான் எப்படி நம்ம எழுதுவோம், எக்ஸ்ல தான் சொல்லுவோம். 2x 3x 5x இது ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுங்க, ஏன்னா வர்க்கம் பண்ண சொல்றாங்களா. அப்ப 2x ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும், 4x2. 3x பண்ணா 9x2. 5x பண்ணா 25x2. அப்ப இதோட கூடுதல் எவ்வளோ, 608. ஓகே, இது ஃபுல்லா கூட்டி எவ்வளவு வரும் பாருங்க, ஃபுல்லா கூட்டி எவ்வளவு வரும், 30 38 x2 தான் எவ்வளோ, 608. அப்போ 1x2 எவ்வளோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்போ அடிங்க, 38 இங்கே 608. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிப்போம். அப்போ 19 2 38 இங்கே ரெண்டால் அடித்தோம்னா 3 0 4. இப்போ என்ன பண்ணலாம், 19 டேட்டா அடிக்கும். 1 19 19 30 1 19 19 மீதி 11 114. அப்போ 114 எத்தனை 19 இருக்கும், 6 19 இருக்கும். அப்போ x2 மதிப்பு எவ்வளோ, 16. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 4. ஓகேவா? ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அவங்க என்ன கேட்கலாம், அந்த எண்கள் என்னென்னு கேட்கலாம். அப்போ 3 நம்பருக்கு கண்டுபிடிச்சலாமா, எக்ஸ் மதிப்பு 4. அப்போ இந்த எக்ஸ் மதிப்பு 4 ஒவ்வொன்றையும் பெருக்குங்க. அப்போ 2x எனக்கு எவ்வளோ வரும், 8. 3x எவ்வளோ வரும், 12. 5x எவ்வளோ வரும், 20. ஸோ அப்போ ஆன்சர் ஆகுது 8 12 20. ஆன்சர் ஆகுது ஆப்ஷன் செகண்ட். இல்லை சார், எனக்கு இந்த மெத்தட் தெரியல அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் எடுத்தால் போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்பீங்க, 6 2 36, 9 2 81, 5 2 225. ஸோ மொத்தமாக கூட்டி பார்ப்பீங்க, 608 வராது. அப்போ அடுத்த ஆப்ஷன் போவோம். அப்போ 8 2 64, இது 144, இது 400. ஸோ அப்போ கூட்டி பார்ப்பீங்க, 608 வரும். அப்படி ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் மெத்தட் தெரிஞ்சு வச்சு நல்லது, என்ன எப்படி கொஸ்டின் மாற்றிக்கிறதும் ஆன்சர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏயின் 30% சீக்வல் டு பியின் 0.25 சீக்வல் டு 1/5 எனில் a:b:c என்ற விகிதத்தை காண் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பாருங்க, ஏயின் 30% எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு 30/100. அடுத்து பி இன்ட்டு 0.25 சீக்வல் டு 1/5 c. ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு ஒவ்வொன்றுமே ஏ பக்கத்தில் ஒரு பின்னமாக இருக்குது, இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் பின்னமாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகலாம், ஒரே மாதிரி மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னா, இப்போ ஏ உள்ள மதிப்பு அப்படியே வச்சுக்கோங்க, 30/100. அடுத்து பி இன்ட்டு இந்த 0.25 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, 25/100 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 25/100 அடித்தா உங்களுக்கு என்ன வரும், 0.25 தான் உங்களுக்கு வரும். ஓகே, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா கீழே 100 போடணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர்னா கீழே 10. ஸோ அந்த மாதிரி போட்டாலே போதும். ஓகே, அடுத்து இந்த 1/5. ஓகேவா? இப்போ பாருங்கள், கீழே இங்கேயும் 100, இங்கேயும் 100. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 100 வர மாதிரி கொண்டு வரலாம். அப்போ 5 எதை பெருக்கணும் 100 வரும், 20 பெருக்கணும் 100 வரும். ஓகேவா? அப்போ 5 20 100. அப்போ மேலே என்ன பண்ணும், 20 பெருக்குனா 20 c. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, கீழே உள்ள 100 கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ மேலே உள்ளதை பாருங்கள், 5 அடித்தோம்னா இங்கே 6, இங்கே 5, இங்கே உள்ள வரும் 4. அப்போ எனக்கு என்ன வரும், 6a 5b 4c. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், a:b:c கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 6a = 5b = 4c. இப்போ கண்டுபிடிக்க போகிறேன், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏ தேவை அப்படின்னா பிசியை பெருக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஏ தேவை, பிசியை பெருக்குங்க. பி பக்கத்தில் 5, சி பக்கத்தில் 4, பெருக்க எவ்வளோ வரும், 20 இதே உங்களுக்கு பி தேவைன்னா சிவும் ஏவும் பெருக்கணும். அப்போ 4 6 24.
அடுத்து சி வேணும்னா ஏவும் பியும் பெருக்கணும், பாரஞ்சா 30. இப்ப 20, 24, 30 எதால் அடிக்கலாம், ரெண்டால் அடிச்சு எவ்வளவு வரும், 10, 12, 15. ஸோ அப்போ ஆன்சர் அது 10:12:15 ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட், ஒரு உருளையில் ஆரம் இருமடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாக இருக்கும். ஓகேவா, ஸோ புறப்பரப்பு அப்படின்னா ஸோ வலைப்பரப்பு அப்படிங்கிறது தான் புறப்பரப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ உருளையோட புறப்பரப்பு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா 2/RH. ஓகேவா, இந்த மாதிரி மடங்குகள் கேட்கும்போது நம்ம பொதுவாக நம்ம நம்பர் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஆரம் உயரம் இது மட்டும் இருந்தாலே போது நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ இந்த 2/ மதிப்பு நமக்கு தேவையில்லை, இப்போ ஆரம் உயரம் மட்டும்தான் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ ஆரத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 மடங்கு. அப்போ 2 மடங்குன்னா 2 இன்ட்டு உயரத்தை என்ன பண்ண சொல்கிறாங்க, பாதியாக சொல்கிறாங்க. பாதி என்ன அர்த்தம், 1/2. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்போ ஆரம் வந்து 2, உயரம் வந்து பாதி, அப்போ 2 × 1/2 எவ்வளோ வரும், 1. ஏன்னா 2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அப்போ என்ன ஆன்சர் வரும், 1 தான் வரும். ஸோ அப்படி உங்களுக்கு 1 தான் வந்துச்சுன்னா மாற்றம் எதுவும் இல்லை. ஓகேவா, சப்போஸ் வந்து ஒரு அரை ஆச்சுன்னா பாதியாக குறையுன்னு சொல்லலாம், 2 வந்துச்சுன்னா 2 மடங்காகன்னு சொல்லலாம், 4 வந்துச்சுன்னா 4 மடங்காகன்னு சொல்லலாம், எனக்கு 1 வந்துச்சுன்னா மாறாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ ஆன்சருங்க என்னது, மாறாது இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மடங்கு கொஸ்டின் வந்தாலே காமனாக இருக்க வேண்டிய விஷயத்த நம்ம மறந்துடணும், ஆரம் உயரம் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும், அதுக்கான மதிப்பு அப்ளை பண்ணாலே போது ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் 5 மீட்டர், அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலைவிட்டத்தின் நீளம் என்ன. ஸோ கவனியம், இப்போ சாய் சதுரம், ஓகேவா, ஒரு பக்கம் வந்து எவ்வளோ 5, ஏன்னா ஓகேவா இந்த பக்கத்தோட நீளம் எவ்வளோ, சாய் பக்கத்து நீளம் 5, அப்போ இந்த பக்கம் எல்லா பக்கம் 5 தான் இருக்கு. ஓகே, ஒரு மூலைவிட்டத்து நீளம் எவ்வளோ, 8. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மூலைவிட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம், அப்போ எனக்கு ஃபுல்லாக சேர்த்து தான் மூலைவிட்டம் எவ்வளோ, 8. அப்போ இந்த சைடு 4, இந்த சைடு 4. ஓகேவா, அப்போ இன்னும் கேட்குறாங்க மற்றொரு மூலைவிட்டம் கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் இதை மட்டும் பாருங்கவே, இப்போ நீங்கள் இந்த அளவு மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ இந்த சைடு 5, கீழே வந்து 4, அப்போ இன்றைக்கி இதோட மதிப்பை கண்டுபிடிப்போம். இங்கே மதிப்பு கண்டுபிடிச்சின்னா இங்கே வர்றது தான் எனக்கு இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா, சப்போஸ் இங்கே 2 வந்துச்சுன்னா இங்கே ஒரு 2, மொத்தம் மூலைவிட்டம் எவ்வளோ, 4 கண்டுபிடிச்சி அதுக்காக. ஓகேவா, அப்போ எனக்கு படத்தை இந்த மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு 5, கீழே வந்து எவ்வளோ இருக்குது, 4, அப்போ இதோட மதிப்பை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது புரியுதுங்களா, அப்போ கர்ணம் இருக்குது, அடிப்பக்கம் இருக்குது, எதிர்ப்பக்கம் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கழிச்சிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும் அவ்வளோதான். அப்போ எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √5² - 4² அப்போ 25 - 16 இப்போ கழிச்சோம்னா 9, அப்போ வெளியெடுத்தால் 3, அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 3, அப்போ இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 3, அப்போ எனக்கு இங்கே 3னா கீழே 3, அப்போ மொத்த மூலை விட்டது மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 6. ஓகே, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும் எவ்வளோ வரும், 6 வரும், அப்போ மற்றொரு மூலை விட்டது மதிப்பு எனக்கு எவ்வளோ, 6 மீட்டர். நெக்ஸ்ட்டு, அரைவட்ட வடிவிலான பூங்காவின் வீலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியின் நீளம் எவ்வளோ, 72 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு என்ன. ஓகேவா, அந்த பூங்கா எனக்கு எந்த வடிவில் இருக்கு, அரைவட்டம், அப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன, பரப்பளவு 5R² / 2. ஓகே, பை மதிப்பு 22/7 தெரியும், பட் ஆர் மதிப்பு எனக்கு தெரியாது, அப்போ ஆர் மதிப்பை கண்டுபிடிக்கும். எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், சங்கிலி நீளம் கொடுத்துருக்காங்களா, அப்போ சங்கிலியோட நீளம் எனக்கு எப்படி இருக்கும், அது அரைவட்ட வடிவில் தானே இருக்கும், அப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு, அப்போ அரைவட்டத்தில் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருவாங்க, 72. அப்போ அரைவட்டத்தில் சுற்றளவு ஃபார்முலாது 36/7 × R. ஓகேவா, இப்போ அடிங்க, 1 36 36, 2 36 72, இங்கே பெருக்குனா எவ்வளோ வரும், 14. அப்போ ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 14 வரும். இதை அப்படிங்க அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ பையோட மதிப்பு 22/7, இதெல்லாம் கீழே 2 இருக்குது, இன்ட்டு ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ, 14. அப்போ 14 இங்கே ஃபுல்லாக 14 முடிஞ்சிச்சு, அப்போ 22 × 14 பெருக்குங்க, ஸோ எவ்வளோ வரும், 8, இங்கே 2, அப்போ 8, 10, 3. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 308 m² அப்படின்னு நமக்கு வரும், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு,
ஏ பி மற்றும் சி என்பவர்கள் ஒரு வேலையை முடிக்க முறையை 24, 6, 12 எடுத்துக்கொள்ளனில் அத்தேவையில் அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா? அப்போ ஏ வந்து 24, பி வந்து 6, சி வந்து எவ்வளோ? 12. அப்போ மூன்று பேர் சேர்ந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி மூன்று பேர் சேர்ந்து கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மூணு நம்பருக்கான எல்சியம் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 24, 6, 12 இதுக்கான எல்சியம் பார்த்தோம்னா 24 தான் வரும். ஓகேவா? அப்போ 24. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், 24 எதை பக்கம் 24 வரும்? 1 பெருக்கினால 24 வரும். அப்போ 1 ப்ளஸ் 6 எதை பக்கம் 24 வரும்? 4 பெருக்கினா 24. அடுத்து 12 எதை பக்கம் 24 வரும்? 2 பெருக்கினா 24. ஸோ அப்போ 24 கீழே கூட்டினால வரும் 7. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 24/7. எனக்கு இதுவே ஆப்ஷன் இருக்கு, அதனால் இப்போ அப்படி விட்டுக்கிறேன். அப்போ 24/7. இதை இன்னும் சுருக்கணும் அப்படின்னா 24 எத்தனை ஏழு இருக்கும்? 21 மீதி 3/7 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு இதுலேயே ஆப்ஷன் இப்பாட்னால நான் இதை அப்படியே விட்டுக்கிட்டேன். 24/7 நாட்கள். நெக்ஸ்ட்டு, 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 உழுது முடிப்பார். 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? ஓகேவா? ஸோ இப்போ 2 மேற்பட்ட தகவல் வந்தால் என்ன சொல்லுவோம்னா கலப்பு மரம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன சொல்லணும், ஆட்கள் 1, நாள் 1, மணி 1, வேலை 1. ஸோ அந்த சைடு ஆள் 2, நாள் 2, மணி 2, வேலை 2. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே மொத்தம் எவ்வளோ வேலை? ஆட்கள், நாட்கள், மணி இதெல்லாம் எந்த மதிப்பு வந்தாலும் வேலை தான். அப்போ 2400 சதுர மீட்டர் நிலம், அப்போ 2400 சதுர மீட்டர் நிலம் என்ன வரும்? வேலை. அப்போ 2400 எத்தனை ஆட்கள்? 12 ஆட்கள், 10 நாட்கள். சதமீட்டர் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா 3600 சதுர மீட்டருங்கிறது வேலை. ஆட்கள் எவ்வளோ தெரியாது, 18 அவங்கள சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடிக்க போகிறோம் பாருங்க. 1 12 12, 2 12 24, 2 0. அடுத்து 1 0 1 0, அடுத்து இந்த 1 0 இந்த 1 0, 1 2 2. இங்கே அடித்தவ்வளோ வரும்? 180. இப்போ அடித்தவ்வளோ வரும்? 10. இந்த 10 மேலே போயிடுமா? அப்போ எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 10 தான் தேவைப்படுவாங்க. அப்போ ஆன்சர் அது 10. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் காணும் ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் காணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √(n²-1/12). ஓகேவா? இதே இது விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்க அப்படின்னா (n²-1/12) போட்டாலே போதும். ஸோ அப்போ திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளக்க வர்க்க சராசரி கிடைக்கும். விளக்க வர்க்க சராசரியை ஸ்கொயர் அவுட் பண்ணணும், உங்களுக்கு திட்ட விளக்கம் கிடைக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையினை 14 முடிப்பர். அப்போ 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 செய்து முடிப்பர் எனில் அதே போல் 3 வேலையை 8 ஆண் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆண்கள் சிறுவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அந்த வேலை செய்யக்கூடிய திறனை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை வேலை பார்க்குறாங்க? 14. அப்படி இல்லை அப்படின்னா 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 11 வேலை பார்க்குறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆண் சிறுவர்கள் ரெண்டு கூட வேலை செய்கிற திறமையை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது அப்படியே பெருங்க, 2 இங்கே 14 எவ்வளோ வரும்? 28. அடுத்து 7 இங்கே 14 எவ்வளோ வரும்? 14 7 97. சதே மாதிரிங்க 3 ஆண் 14 ஒரு 33 ப்ளஸ் அடுத்து 88 சிறுவர்கள். ஸோ அப்போ இந்த 28 அங்கிட்டு போனால் -28, அப்போ 33 28 போச்சுன்னா 5. அப்போ அதே மாதிரி 98 இங்கே அப்படி வச்சுக்கலாம், 88 வச்சா -88, அப்போ 98 88 போச்சுன்னா 10 சிறுவர்கள். இப்போ அடிங்க 5 5 2 5 10, அப்போ 2 சிறுவர்கள் 1 ஆண். அப்போ கம்பேரிசன் பண்ணியாச்சு, 1 ஆணுக்கு பதிலாக நீங்கள் 2 சிறுவர்களை வேலைக்கு வைக்கணும். 1 ஆணுக்கு பதிலாக 2 சிறுவர்களை வேலைக்கு வைக்கணும். அப்போ இங்கே 2 ஆண்கள்னால் எத்தனை சிறுவர் வேலைக்கு வைக்கணும்? 4 சிறுவர்களை வேலைக்கு வைக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுங்க. அப்போ
இரண்டு ஆண்கள் என்ன பண்ணலாம், நான்கு சிறுவர்களை வேலைக்கு வைக்கலாம். அப்ப நான்கு சிறுவர்கள் ஏழு சிறுவர்கள் மொத்தம் வைட்டாங்க 11 சிறுவர்கள். 11 சிறுவர் எத்தனை வேலை வைப்பாங்க, 14 நாட்டில் வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க என்ன கொஸ்டின்றாங்க, 8 ஆண்கள் 6 சிறுவர்கள். ஓகேங்களா? அப்ப 8 ஆண்கள் போல எத்தனை சிறுவர்கள் வேலைக்கு வைக்கணும், ஒரு ஆணுக்கு 2 பேர் அப்படின்னா 8 பேருக்கு 16 சிறுவர்கள், இதுல ஒரு 6 சிறுவர்கள் மொத்தம் ஆயிடுச்சு 22 சிறுவர்கள் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? அப்ப 11 சிறுவர்கள் 14 நாட்டில் வேலையை முடிச்சாங்கன்னா 22 சிறுவர்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு 11 ரெண்டு 11 22 ரெண்டு 7, அதாவது ஒரு பங்கு, அதாவது ஒரு மடங்கு முடிக்கதான் உனக்கு 7. அவங்க என்ன சொல்றாங்க, 3 மடங்கு முடிக்க எவ்வளவு தான் கேட்டாங்க. ஓகேவா? அப்ப ஒரு மடங்குக்கு 7னா 3 மடங்கு எவ்வளவு வரும், 21. ஸோ ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சார் அப்போ என்ன பண்ணுறோம், ஆண்கள் சிறுவர்கள் இது வந்து கம்பேர் பண்ணுறோம். ஒரு ஆண் எத்தனை சிறுவர்கள் சமம், ஒரு ஆண் 2 சிறுவர்கள் சமம். அப்போ ஒரு ஆணுக்கு பதிலாக 2 சிறுவர்களை வேலைக்கு வச்சுக்கலாம். அந்த கான்செப்டில் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயர முறையை 8 மீட்டர் 10 மீட்டர் 4 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் இன்று 1.5 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கதவும் உள்ளது, வண்ணம் பூச சதுர மீட்டருக்கு ₹200 செலவாகும் என்றால் அதன் சுவர்களுக்கு வண்ணம் பூச எவ்வளவு தொகை செலவாகும். ஓகேவா? இந்த மாதிரி 3 அளவுகள் கண்டினியூஸாக கொடுத்தாலே அது என்ன பார்த்தீங்கன்னா கனசெவ்வகம். ஓகேவா? இப்போ கனசெவ்வகத்தில் அப்போ கனசெவ்வடியில் ஒரு அறை இருக்கு, அதில் என்ன பண்ணுறாங்க, சுவர்களுக்கு மட்டும்தான் வண்ணம் பூசுறாங்க. அப்போ சுவர்களுக்கு வண்ணம் பூசுறாங்க அப்படின்னா மேல் கூரைக்கு அடிக்க மாட்டாங்க, கீழே உள்ளதுக்கு அடிக்க மாட்டாங்க. ஓகேவா? சைடு உள்ள 4 பக்கங்கள் சுவர்களுக்கு மட்டும்தான் அடிக்க போறாங்க. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, பக்க பரப்பு ஃபார்முலா ஒண்ணும் இல்ல, 2L+B. சுற்றளவு ஃபார்முலா தானே, செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா தானே, செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலாவோட ஒரு ஹச்சை பெருக்கினா போதும், அவ்வளவுதான். அப்ப 2, நீளம் எவ்வளோ 8, அகலம் எவ்வளோ 10, உயரம் எவ்வளோ 4. அப்ப 2×18×4, ஸோ ஓகே மொத்தமாக பெருக்குங்க. ஓகேவா? 2×18 36, 36×4 இப்போ எவ்வளோ வரும், 144. அப்போ மொத்த பரப்பு எனக்கு எவ்வளோ, 144. இந்த மொத்த பரப்பு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கதவுக்கு வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், பெயிண்ட் அடிக்க போகிறதில்ல. ஓகே, கதவுக்கு அடிக்காமல் சோர்ங்க மட்டும்தான் அடிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ அந்த கதவோடு தான் என்ன பண்ணும், கழிக்கணும். ஓகேவா? ஏன்னா இப்போ 4 பக்கம் சுவர் இருக்குன்னா அது ஏதோ ஒரு பக்கம் கதவு இருக்கும், அந்த கதவோட பரப்புன்னு கழிக்க போகிறேன். ஒரு கதவோட பரப்பு என்னது, 3 மீட்டர் 1.5, இது டேரெக்டாக நீ பெருக்க வேண்டியதான், 3×1.5. இப்போ பெருக்கினால வரும், 4.5. ஓகேவா? அப்போ 144லேருந்து 4.5 கழிக்கணும். ஸோ கழிச்சு எவ்வளோ வரும், 139.5 m². ஓகேங்களா? 139.5 m². இங்கே ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோவா, 200 ரூபா. மொத்தம் எவ்வளோ இருக்குது, 139.5. அப்போ 139.5×200. ஸோ நீங்கள் 1 0 அடிச்சிங்க அப்படின்னா இது 3 நம்பராக மாறிடும், 1395. இதே 2 பெருக்குங்க. ஓகேவா? இது 2 பெருக்குங்க எவ்வளோ வரும், 10, இங்கே ஒரு 1, 19, இது இங்கே 1, 7, இப்போ 2 0. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 27900 வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த சுவர்களுக்கு வர்ணம் பூசும் மொத்த செலவுகளாகும் 27900. ஸோ அப்போ சுவர்கள் சொன்னாலும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், பக்க பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதே மேற்கூரைன்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னா செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும், அடிப்பக்கம் சொன்னாலும் என்ன பண்ணும், செவ்வகத்தின் பரப்பு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது 1848 மீட்டர் மற்றும் அதனுடைய விட்டமானது 14 மீட்டர்களில் அதனுடைய ஆழம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? உருளை வடிவ தொட்டி கொள்ளளவு அப்படின்னா கனளவுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கனளவு ஃபார்ம் என்னது, π² h. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 1848. ஓகே, பையோட மதிப்பு எவ்வளோ, 22/7. ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ வரும், இங்கே விட்டம் தான் 14, அப்போ ஆரம் எவ்வளோ, பாதி. அப்போ 7×7h 1848. ஓகே, இப்போ அடிக்கலாம், ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே அடிக்கலாமா, 2 அடித்தோம்னா இங்கே 11, இங்கே 2 அடித்தோம்னா 9, 2, 4. ஓகே, அப்போ திரும்ப என்ன பண்ண, 11 அடிங்க, ஒரு 11 இங்கே அடித்தோம்னா 8 11 88, மீதி 4 44 அடுத்து 1 7 இங்கே அடித்தோம்னா 12. ஸோ அப்போ உயரத்தின் மதிப்பு எங்களோ வருது, 12 மீட்டர் எனக்கு வரும்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஒல்லியின் கன அளவு கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துருக்கான், விட்டத்தின் மாற மாற்றிக்கும். ஸோ அப்போ நம்ம உயரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆழம்னாலும் உயரம்னாலும் எனக்கு ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு 22. ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 2x உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு நபர் தாயார் இருக்காங்க. ஓகேவா, எழுதிக்கிறேன். ஒரு நபர் தாயார் எப்படி இருக்காங்களாம், ஒரு நபர் தற்போது வயது எப்படி இருக்குமா, அவருடைய தாயாரின் வயதில் 2x. அப்போ தாய்க்கு 5 இருந்துச்சுன்னா இவருக்கு எவ்வளோ இருக்கும், 2x இருக்கும். தாயாரின் 5 வயதில் 2x, அப்போ 2:5. அடுத்து என்ன சொல்லுவாங்க, 8 வருடம் கழித்து. ஓகே, அப்போ 8 வருடம் கழித்து நீங்கள் வயதில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸில் தான் இருக்கும், எந்த நம்பரும் மைனஸு கொண்டு போகக்கூடாது. ஓகே, அப்போ 8 வருடம் கழித்தாலும் நான் வெறும் 8 தான் எழுதிக்குவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 8 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குமா, அவருடைய தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. 8 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது, தாயார் வயசில் பாதியாவது ஒரு வயசு இருக்கும். அப்போ தாய்க்கு 2னா இவருக்கு எவ்வளோ இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகேவா, இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி முன்னாடி கொஸ்டின் சொல்லியிருப்போம், இது வயது கணக்கு மாதிரி தான் ஆன்சர் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை, 4 இங்கே பிறகுனா 5. ஸோ 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வரும், 1. அப்போ 1x வச்சுக்குவோம். ஓகேவா, இப்போ கீழ் உள்ள நம்பருக்கு வித்தியாசம் எவ்வளோ, 1. அப்போ இந்த 1 வச்சு என்ன பண்ணு, இந்த ஆண்டுகளை பிறகு எவ்வளோ வரும், 8. அப்போ 1x தான் எனக்கு 8. அப்போ இந்த மதிப்பு தூக்கி மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ணும். 1x 8னா 2x எவ்வளோ வரும், 16. 5x எவ்வளோ வரும், 40. ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க, தாயாருடைய தற்போது வயசை அவங்க கேட்டாங்க. தாயோட தற்போது வயசு எவ்வளோ வரும், 40 வயது ஆகும். அதான் நெக்ஸ்ட்டு, ஒரு மீன்சிறு எண் 5, 6, 7 மற்றும் 8 வகுக்கப்படும் பொழுது மீதி 3 ஆகவும், 9 வகுக்கப்படும் பொழுது மீதி ஏதும் இல்லை எனவும் அந்த எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கவனிங்க, ஸோ ஃபஸ்ட் இந்த நம்பரை மீச்சியமாக கண்டுபிடிப்பான். ஓகேவா, மீச்சிறு என்ன சொல்லிட்டால் என்ன தான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ 5, 6, 7, 8. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரில் 2 அடிக்கலாம். அப்போ 5, இங்கே 3, இங்கே 7, இங்கே 4. ஸோ அடுத்து என்ன பண்ணி எதால் அடிக்க முடியாது, மொத்தமாக நீங்கள் பெருக்க வேண்டியதான். இப்போ பெருக்க எவ்வளோ வரும், இங்கே 10, 30, 210, இங்கே ஒரு 4 பெருக்கணும் எவ்வளோ வரும், 84, 840. ஓகேவா, அப்போ 840 வருது. அப்போ இப்போ மீதி எவ்வளோ வருது, 3. அப்போ 843. ஓகேவா, அப்போ மீதி 3 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9 வகுப்படும் போது மீதி எதுவும் வரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த எண்களை வகுக்கும் போது மீதி 3 வருது. அப்படின்னா 840 3 கூட்டினா 843. இந்த 843 3 அடிப்படை தான் செக் பண்ணணும். இது 3 அடிப்படுமா, இப்போ பாருங்கள், 8, 4, 3 கூட்டினால வரும், 12, 15 தான் வரும். ஸோ 15ங்கிறது என்ன பண்ணுறதுனால 3, 9 அடிக்க முடியாது. ஏன்னா 9 மடங்கு வந்தால் தான் 9 அடிக்க முடியும். அப்போ 840 எனக்கு வராது. ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் எடுங்க, 840 அடங்கு தானே, இது மீச்சிறு மடங்கு தான் 840. அப்போ 840K. இப்போ இதுக்கு அப்போ அடுத்த மடங்கு என்ன வரும், 1680. ஓகேவா, இதோட மீதியை கூட்டுங்க, எவ்வளோ வரும், 1683. ஓகே, இப்போ இதை கூட்டி பாருங்க, 7, 15, 18 கூட்டினா 18 வந்துச்சுன்னா 9 வகுப்படும். அப்போ இதை தான் எனக்கு ஆன்சர், ஆன்சரோ 1683. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த 4 நம்பர், 5, 6, 7, 8 இதுக்கு என்ன பண்ணுறோம், மீச்சியமாக கண்டுபிடிக்கிறோம். மீச்சியமாக கண்டுபிடிச்சி அந்த மீதியை கூட்டிக்கிறோம். கூட்டம் எனக்கு வந்துச்சு, ஃபஸ்ட்டு 843 வந்துச்சு, ஆனால் இந்த 843 9 எனக்கு மீதியின்றி வகுக்க முடியலை. அப்போ அது எனக்கு ஆன்சர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், 840 அடுத்த மடங்கு எடுக்கிறேன், என்ன வரும், 1680. இப்போ அதோட ஒரு 3 கூட்டுறேன், கூட்டினால் வருது 1683 வருது. இந்த நம்பர் எனக்கு 9 அடிபடுது. அப்போ இதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா, 843 9 அடிக்க முடியல, ஆனால் 1683 9 அடிக்க முடியுது. அப்போ அது எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண்ணை காட்டுங்க. ஓகே, இந்த சீக்வன்ஸை பாருங்கள், 4, 6, 9, 13 அடுத்து அடுத்து எனக்கு என்ன வரும். ஓகே, 4 இங்கே எவ்வளோ கூடுது, 2 இங்கே எவ்வளோ கூடுது, 3 இங்கே எவ்வளோ கூடுது, 4.5 கூடுது. அப்போ அடுத்த எனக்கு எவ்வளோ கூடுதுன்னு பார்க்கணும். ஓகே, பாருங்கள், 4 12 கூட்டுறாங்க, 6 13 கூட்டுறாங்க, 9 14 கூட்டுறாங்க. அப்போ 13 பாதி எனக்கு எவ்வளோ வரும். ஓகேவா, 13 அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும், 6.5 பாதி காக்கு. அப்போ எவ்வளோ வரும், 6.75 வந்து எனக்கு கூட்டுவாங்க. ஓகேவா, அப்போ 3/4 இங்கே ஒரு 6, அப்போ எவ்வளோ ஆயிரும், 1.5. ஓகேவா,
இங்கே ஒரு 19, அப்போ எவ்வளோ ஆகும், 20 கால் வேணும் எனக்கு. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 20 கால், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பாதி ஒரு நம்பர் வச்சுனா பாதியை எடுத்துக்கிட்டு கூட்டுறாங்க. 4/2 ரெண்டை கூட்டுறாங்க, 6/10 மூணு கூட்டுறாங்க, 9/10 4.5 கூட்டுறாங்க. இப்போ 13/5 6.75 கூட்டினா எவ்வளோ வரும், 20 கால். நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த தொடரில் ஒன்று விட்ட ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகள் வித்தியாசம் 2 என காண்க. ஓகேவா? ஒன்று விட்டு ஒரு நம்பர் எத்தனை ஜோடி கேட்குறாங்க, வித்தியாசம் 2 தான் வரும். ஓகேவா? அப்போ 6, 1 வித்தியாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 வரும், 4-2 வித்தியாசம் வருது. அதே மாதிரி 2-8 வராது, 2-7 வராது, 8-4 வராது, 7-2 வராது, 4-1 வராது, 2-5 வராது, 1-3 ஒன்றுக்கு 3 வித்தியாசம் 2. அதே மாதிரி 5-8 வராது, 8-2, 6-1. ஓகே, எங்கேயும் பார்த்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரே வராது. அப்போ எத்தனை தான் வந்திருக்கு, இங்கே ஒரு இடத்துல வித்தியாசம் 2 வருது, இங்கே ஒரு இடத்துல வித்தியாசம் 2 வருது. அப்போ எத்தனை ஜோடி இருக்குது, 2 ஜோடிகள் தான் எனக்கு அது மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு, ப்ளஸ் என்பது பெருக்கல், பெருக்கல் என்பது கழித்தல், வகுத்தல் என்பது கூட்டல், மற்றும் கழித்தல் என்பது வகுத்தல் எனில். அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு என்ன ஆன்சர் கேட்குறாங்க, அப்போ 175. மைனஸ் என்பது என்னது, மைனஸ்னா வகுத்தல், அப்போ 25. வகுத்தல் என்னது, ப்ளஸ். அப்போ 5 ப்ளஸ் என்பது பெருக்கல், 20 பெருக்கல் என்பது கழித்தல். இப்போ 3 ப்ளஸ் என்பது பெருக்கல். ஓகே பாருங்க, 175 வகுத்தல் 25 எவ்வளோ வரும், 7 ப்ளஸ். இங்கே 20 5 பெருக்குன்னா 100, மைனஸ் இங்கே 30. ஓகே, அப்போ 7 இங்கே ஒரு 100, 107 சாரி 7 இங்கே ஒரு 100 கூட்டம் எவ்வளோ வரும், 107 30 பர்சன்ட் எவ்வளோ வரும், 77. ஸோ ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஸோ அவங்க என்னென்ன குறிப்பிட்டு மாற்ற சொல்லுங்க, அதுக்கு வந்து மாற்றிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4/5, 3/10 மற்றும் 7/15 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கை காண்க. ஸோ இந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்துட்டு மீச்சிறு பொது மடங்கு எல்சியம் கேட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, மேலே உள்ள நம்பர் என்னது, 4, 3, 7, இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள நம்பர் என்னது, 5, 10, 15, இதுக்கு மீப்பேவாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பின்னங்கள் கேட்கும்போது நீங்கள் மேலுள்ள நம்பருக்கு மீச்சியமாக, கீழே நம்பருக்கு மீச்சியம் கண்டுபிடிச்சக்கூடாது. உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது மேலுள்ள நம்பர் கண்டுபிடிங்க, கீழே உள்ளதுக்கு இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, மீச்சியமே கேட்டாங்க, மேலுள்ள நம்பருக்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கிறேன். அப்போ 4, 3, 7 இதுக்கு மீச்சியமாக எனக்கு என்ன வரும் பார்க்க போகிறேன். இது எதாலையுமே என்ன பண்ண முடியாதனால வகுக்கவே முடியாது, மொத்தமாக தான் பெருக்க போகிறேன். 4 × 3 = 12, 12 = 84. ஓகே, அடுத்து இதுக்கான மீப்பே வேணுக்கள் வரும், 5, 10, 15. என்ன பண்ணலாம், நான் 5 அடிப்பேன், 1, 2, 3. ஸோ இப்போ அடிக்க முடியாது, இப்போ மீப்பே வேணுக்கள் வருது 5. ஸோ அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ, 84/5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு பெருக்குத்துற வரிசையின் 4வது உறுப்பு 2/3 மற்றும் அதன் 7வது உறுப்பு 16/81 எனில் அந்த வரிசையின் முதல் உறுப்பு என்ன. ஸோ அதாவது முதல் உறுப்புனா ஏவோட மதிப்பு எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. பாருங்க, 4வது உறுப்பு 2/3, 7வது உறுப்பு எவ்வளோ, 16/81. ஓகே, அப்போ 7வது உறுப்பு அப்படின்னா இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, AR⁶. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 16/81. ஸோ அதே மாதிரி 4வது உறுப்பு என்ன வரும், AR³. இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2/3. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த 7வது உறுப்பு வந்து 4வது உறுப்பு நான் வகுக்க போகிறேன். ஓகே பாருங்கள், அப்போ AR⁶, AR³, இப்போ 16/81. இந்த கீழே 2/3 போட்டு நாங்கள் மேலே வரும்போது தலைகீழாம் வருமா, அப்போ 3/2. ஓகேவா? 16/81 கீழே 2/3 வரும், அது மேலே கொண்டு வந்துன்னா 3/2. அப்போ அடிங்க, 1 × 3 = 3, இங்கே 27, 1 × 2 இங்கே 8. ஸோ அப்போ எவ்வளோ வரும், அதே மாதிரி இங்கே ஏக்கு ஏ கேன்சல், இப்போ R³, இங்கே R⁶. இப்போ 3 மேலே பார்த்தோன்னா -3. அப்போ 6ல் 3 பட்சத்தில் வரும், R³. R³ எனக்கு எவ்வளோ, 8/27. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ A×R³ மதிப்பு எவ்வளோ, 8/27 = 2/3. ஓகே, இப்போ நம்ம அடிக்கலாம், மேலே அடிக்கலாம், 1 × 2 இங்கே 4, 1 × 3 = 9, 3 = 27. அப்போ A
இந்த 9 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். அப்போ 9/4 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், முதல் உறுப்பு 9/4. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். பக்கத்தை என்ன பண்றாங்க, 2 மடங்காக மாத்துறாங்க. 2 மடங்காக மாத்தி என்ன கேட்குறாங்க, பரப்பளவு கேட்டாங்கன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு வரும், 4 மடங்காக மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கும், 1 மடங்கு வந்திருக்கும். இப்போ பரப்பளவு எவ்வளோ ஆயிடுச்சு, 4 மடங்கு ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ அந்த 1 மடங்குறது 100%, 4 மடங்குன்னா 400%. ஓகேவா? அப்போ நீங்கள் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குன்னு. ஓகேவா? எத்தனை மடங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4 மடங்கு, எத்தனை சதவீதமாக ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா 400%. அவங்க எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நான் ஸ்டார்டிங் 100% வந்திருக்கும், இப்போ எவ்வளோ இருக்குது, 400% இருக்குது. அப்போ எவ்வளோ கூடியிருக்கு எனக்கு, 300% எனக்கு கூடியிருக்கு. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேவா? எத்தனை சதவீதம் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டால் 400%, எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்குன்னு கேட்டாங்கன்னா 300%. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது, கேள்வி குறியிட்டு எடுத்து சரியான நிலத்தை கொண்டு நிறைவு செய்க. இப்போ பாருங்க, CEIKOQ க்வெஸ்சன் மார்க். ஓகே, இப்போ நம்பர் போட்டுக்கலாம், 3, 5, 9, 11, 15, 17. அடுத்து நீங்கள் என்ன வரும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இங்கே 2 கூடுது, அடுத்து 4, அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து 2. சார் அடுத்து நீங்கள் என்ன கூடும் பாருங்க. ஸோ 2, 4, 2, 4, அடுத்து என்ன வரும், 2, 4 தான் கூட்டணும். 14 கூட்டினாலும் வரும். ஸோ 17 கூட்டினா 21. அப்போ 21 என்ன வரும், யூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 எழுத்து விட்டுட்டு வருது, அடுத்து 3 எழுத்து விட்டுட்டு தான் போகுது. ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏபிசி எழுதி கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஏபிசிக்கான நம்பர்ஸ் போட்டு வேகமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் மீ பெறும் பொது காரணி 12 எனில் அந்த எண்கள் என்னது. ஓகேவா? 1:2:3 கட்சி சீப் எண்களும் வருது, 12. அப்போ அந்த எண்கள் கேட்டாங்கன்னா கட்சி சீப் கொடுத்து அந்த எண் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறேன், அதை அப்படியே பெருக்க வேண்டியதான். 12, 12, 12, 24, 12, 3, 36. ஃபான்ஸ் எவ்வளோ, 12, 24, 36. ஆப்ஷன் ஏ முடிச்சு. கட்சி சேவ் கொடுத்தாங்க என்ன பண்ண, அந்த கட்சி சுவிக்கு அந்த விகிதங்களை டேரக்டாக பெருக்கல போது அந்த நம்பர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு, 2 எண்களின் விகிதம் 2:3, அவ்வெண்களின் மீ பெரும் பொது காரணி மற்றும் மீ சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கு தொகை எவ்வளோ, 150 எனில் அந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது நமக்கு தெரியும், 2 எண்களின் பெருக்கல் பலன் எப்படி இருக்குமா, மீச்சியமா மீ பேன் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகே, எனக்கு மீச்சியமா மீ பேன் பெருக்கல் பலன் எவ்வளோ, 150. இந்த 2 எண்கள் விகிதம் எவ்வளோ, இது 2x, இது 3x. அப்போ என்ன வரும், 2x×3x. இப்போ பாருங்கள், மொத்தம் பெருக்கிட்டோம்னா 6x2 150. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் எவ்வளோ வரும், 1 6 இங்கே 2 6 12, மீதி 3 30 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 25, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 5. அப்போ எக்ஸ் மதிப்புக்கு என்ன பண்ணுவோம், இங்கே ரெண்டுலையுமே அப்ளை பண்ணிக்குவோம். ஓகேவா? அப்போ 1 பங்கு 5, 2 பங்கு எனக்கு எவ்வளோ, 10. 3 பங்கு எவ்வளோ, 15. அப்போ என்ன கேட்டாங்க, 2 எண்களுக்கு கூட்டு தொகை தான் கேட்டாங்க. அப்போ 1 எண் 10, இன்னொரு நம்பர் 15. அப்போ 2 எண் கூட்டு எவ்வளோ வரும், 25. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் லாஸ்ட்டு. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 5% என்ற கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் ரூபாய் 8000 நிரந்தர வைப்பு திட்டத்தை முதலீடு செய்கின்றார். அவர் முதலீடு முதிர்வு அடையும் பொழுது அலெக்ஸ் பெறக்கூடிய தொகை எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோ, 8000 கொடுக்குறாரு, 2 வருஷம் போறாரு, 5% வட்டியில். ஓகேவா? அப்போ 8, 5%, 2 ஆண்டுகள், அசல் மதிப்பு எவ்வளோ, 8000. ஸோ என்ன வட்டி, இது கூட்டு வட்டி. ஓகேவா? அப்போ 8000 × 5% எவ்வளோ வரும், 8000 × 10% 800. அப்போ 5% எவ்வளோ வரும், 400. அப்போ 8400. இப்போ முதலாண்டு முடியல எவ்வளோ வாங்கியிருப்பாரு, 8400 வாங்கியிருப்பாரு. ஆனால் 2 ஆண்டுக்கு அப்புறம் தான் கேட்குறாங்க, அப்போ திரும்ப என்ன பண்ணுங்க, 5% கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 8400 10% எவ்வளோ வரும், 840. அப்போ 5% எவ்வளோ வரும், 420. ஸோ கூட்டினோம்னா 2 ஆண்டு முடியல எவ்வளோ வந்திருக்கும், 8820 வந்திருக்கும். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி இடையே உள்ள வித்தியாசம் ₹240 எனில் அந்த தொகையின் மதிப்பு என்ன. ஓகேவா? ஸோ 2 ஆண்டுக்கான வித்தியாசம் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா, 2 ஆண்டுக்கான வித்தியாசம். அப்படின்னா ஃபார்முலா அது சிஏ மைனஸ் எஸ்ஏ சீக்வல் டு பிஆர் ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர். ஓகே, வித்தியாசம் வந்து எனக்கு எவ்வளோ, 240 ரூபா. அந்த தொகை எனக்கு தெரியாது. வட்டி விதம் எவ்வளோ, 8. அப்படின்னா 8 2 முறை போடுவேன், 100 2 முறை போடலாம், 100 ஸ்கொயரில். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். 48 முவட்டா 24 ஜீரோ. ஓகே, அடுத்து 2 அடித்தோம்னா இங்கே 4, இங்கே எவ்வளோ வரும், 15. அடுத்து இங்கே 1 4 இங்கே அடித்தோம்னா 25. அப்போ எவ்வளோ வருது இங்கே, 25 100 பெருக்குன்னா 2500. 2500 இன்ட்டு 15 எவ்வளோ பெருக்கணும், அது 25 5 பெருக்குங்க எவ்வளோ வரும், 25 2 10 12, அடுத்து ஒரு 25, ஸோ 5 7 3. ஸோ ஆன்சர் வரும் 37500. அப்போ அசல் மதிப்பு எங்களை வரும், 37500 வரும், ஆப்ஷன் சி. ஸோ 2 ஆண்டு இந்த ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். இதே 3 ஆண்டுனா பிஆர் ஸ்கொயர் 300 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 கியூப் அப்படின்னு நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு, ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகையை காண்க. ஓகேவா, ஸோ வட்டி வீதம் எவ்வளோ, 12%. 6000 என்னது, தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6000 ஓர் ஆண்டு. அப்போ என்ன வந்து, 1 என்ன கேட்குறாங்க, அந்த தொகை அசல் மதிப்பு எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. அப்போ எஸ்ஏ சீக்வல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, எஸ்ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 6000. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம், 1 வருஷம். வட்டி வீதம் எவ்வளோ, 12 / 100. இப்போ அடிங்க, 1 12 12, இங்கே 5 12 60, 2 0. அப்போ 500 கீழே 100 பெருக்கில் வரும், 50000. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 50000 வரும், ஆன்சர் செகண்ட். நெக்ஸ்ட்டு, 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பக்கமுள்ள 3 உலோகத்திலான திண்ம கணசம் உருக்கப்பட்டு ஒரு புதிய கணசரம் செய்யப்படுகிறது, எனில் அந்த புதிய கணசரத்தின் பக்கத்து நீளம் எனக்கு என்ன வரும் கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர், ஓகேவா, இதோட கணல் எனக்கு எவ்வளோ வரும், 216 சென்டிமீட்டர் கியூப். அடுத்து 8 சென்டிமீட்டர், இதோட கணல் எனக்கு எவ்வளோ வரும், 512 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அதாவது கியூப் பண்ண போகிறேன், 6 கியூப் பண்ண 216, 8 கியூப் பண்ண 512, 10 கியூப் பண்ணுன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப். இதை மூணுமே சேர்த்து தான் ஒரு புதிய கணசம் உருவாக்க போகுது. அப்போ மூணுமே சேர்த்து எனக்கு எவ்வளோ வரும், 1000, இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 200. அப்போ 1700, 1728. ஓகேவா, அப்போ இதுதான் புதிய கணசதுரம். அப்போ ஏ கியூப் தான் 1728. அப்படின்னா ஏவோட மதிப்பு எவ்வளோ வரும், பக்கம் தானே கேட்குறாங்க, புதிய கணசதுரம் அப்படின்னா 1728 தான். அந்த கணசதுரத்தோட பக்கத்து நீளம் கேட்டனால ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ கியூப் வந்து கியூபிள் பண்ணால் ஏ, அப்போ 1728 கியூபிள் பண்ணால் 12. அப்போ பக்கத்து நீளம் எனக்கு எவ்வளோ வரும், 12 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு, கேள்வி குறிப்பிட்ட இடத்தில் வரும் எண்ணெய் காங்க, 21 25 34 50 - 111 160. ஸோ நார்மலான க்வெஸ்சன் தான். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது, 4, அடுத்த எவ்வளோ கூடுது, 9, அடுத்த எவ்வளோ கூடுது, 16, இங்கே 49. ஓகே, அப்போ 4 9 16 40 இல்லை நம்ம பாருங்கவே, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அடுத்து என்ன வரும், 5 ஸ்கொயர் வருமா, 5 ஸ்கொயர் எவ்வளோ, 25. அப்போ 50 75 கூட்டினா 75. அப்போ 25 என்ன கூடும், 6 ஸ்கொயர் 36, 75 36 கூட்டினோம்னா 111 வருது. அப்போ எனக்கு இடைப்பட்ட நம்பர் என்ன வரும், 75. ஓகேவா, எனக்கு வித்தியாசம் எப்போ இருக்குது, ஸ்கொயர் நம்பர்லேயே வித்தியாசம் இருக்குது, 4 9 16 25 36 49 இருக்குது, நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஏ ஒரு வேலையை 10 நாள், பி அதே 15 நாள் செய்து மட்டும், இப்போ இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்து கொள்வார். ஓகே, இப்போ ஏ பி நாட்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 10 நாள், பி வந்து எவ்வளோ, 15 நாள். ஓகே, அவங்க செய்யக்கூடிய நாட்கள் வச்சு இந்த அமௌண்ட் நல்லா பிரிக்க முடியாது, என்ன பண்ணோம், அவங்க வேலை செய்யக்கூட அந்த விகிதம் கண்டுபிடிக்கணும், வேலை செய்யும் திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் கிடைக்கும். ஓகே, இப்போ ஏ வந்து ஒரு வேலை 10 நாள் முடிக்கிறார், பி வந்து 5 நாள் முடிக்கிறார். இப்போ யார் திறமையாக வேலை செய்வாங்க, ஏ தான் வேலை திறமையாக செய்வார், அப்படி தான். அப்போ அவருக்கு தான் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா, அப்போ விகிதங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதா, ஸோ கொடுக்கப்பட்ட 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 10 15, எல்சிஎம் வரும் 30.
ஸோ அதை 30 வச்சு ஒவ்வொரு நம்பர் அடிக்கும். 30 10 அடித்தோம்னா 3, 30 5 அடித்தோம்னா 2. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும், ஏக்கு வந்து 3 பங்கு கிடைக்கும், பிக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 பங்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த மொத்த பங்கு எவ்வளோ 1500. அப்போ மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ 5, 5 பங்கு தான் 1500னா, அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும் 300 ரூபா. 5 பங்கு 1500னா ஒரு பங்கு 300 ரூபா. அப்போ 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும் 900 ரூபா, 2 பங்கு எவ்வளோ வரும் 600 ரூபா. அப்போ ஏக்கு 900 ரூபா கிடைக்கும், பிக்கு எவ்வளோ கிடைக்கும் 600 ரூபா கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்த கொஸ்டின், 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்ய 10 நாட்கள் தேவைப்படும், மற்றும் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை 2 நாட்கள் செய்து முடிப்பேனில், 15 ஆண்கள் 20 சிறுவர் சேர்ந்து அதே வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்போம். இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு மெத்தடில் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 6 ஆண்கள் பிளஸ் 8 சிறுவர்கள், எத்தனை நாள், 10 நாள். அதே மாதிரி இங்கிட்டு 26 ஆண்கள் 48 சிறுவர்கள், இங்கே எத்தனை நாள், 2 நாட்கள். இப்போ பெருக்கணும்னா 60 ஆண்கள் 80 சிறுவர்கள், அங்கிட்டு பிறகுனா 52 ஆண்கள் 96 சிறுவர்கள். ஸோ 52 வச்சா மைனஸ் 52, அப்போ 8 ஆண்கள். இந்த 80 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 80, அப்போ 16 சிறுவர்கள். இப்போ 1 8 2 8 16, அப்போ 1 ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. அப்போ 6 ஆண்களுக்கு எத்தனை பேர் போடலாம், 12 சிறுவர்களை போடலாம். 12 இங்கே ஒரு 8 எவ்வளோ ஆயிடுச்சு, 20 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் வாங்க, 15 ஆண்களுக்கு போல 30 சிறுவர்களில் வேலைக்கு முடியும், அப்போ 30 பிளஸ் 20 எவ்வளோ ஆயிரும், 50 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை வேலையை முடிப்பாங்க. கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 20 சிறுவர்கள் 10 நாள் முடிச்சாங்கன்னா 50 சிறுவர்கள் எத்தனை நாள் முடிப்பாங்க, அப்படியே அடிக்க வேண்டியதான். 10க்கு 10 5 கிடைச்சா 4, அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, 4 நாட்கள். அடுத்த கொஸ்டின், ஒரு வீட்டு மனையானது நாற்கர வடிவில் உள்ளது, அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 100 மீட்டர், மூலைவிட்டத்தின் எதிரெதிர் பக்கங்கள் உள்ள முனைகள் 2, மூலைவிட்டத்தின் 50 மீட்டர் தொலைவில் இருப்பின் மனையின் பரப்பு என்னது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மூலைவிட்டம் வந்து எனக்கு எவ்வளோ 100, மூலைவிட்டத்தின் ஒவ்வொரு துறை எவ்வளோ இருக்கா 50 மீட்டர் இருக்கா, அப்படின்னா 2 உயரங்களும் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும், 50 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா, நாற்கரத்தின் பரப்பு, பரப்புனது அரை இன்ட்டு டி H1 பிளஸ் H2. ஸோ அப்போ அரை இன்ட்டு மூலைவிட்டம் எவ்வளோ 100 இன்ட்டு 2 உயரத்துக்கு கூட்டணும் எவ்வளோ வரும் 100. ஸோ அப்போ அடித்தோம்னா இங்கே 50, 50 இன்ட்டு 100. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 5000 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக படமாக சொல்லணும் அப்படின்னா, H1 H2. ஓகேவா, இது 50 தான், இது 50 தான், மூளை விட்டு வந்து எவ்வளோ 100. ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே மூளை விட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. மூளை விட்டதுல 50 மீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து 2 உயரங்களுமே 50 மீட்டர் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, NOIDA என்பது 39658 என எழுதப்பட்டால் இந்தியா என்பதை எவ்வாறு எழுதலாம். ஓகே, ஓகே, அப்போ ஏனா 8, டினா 5, ஐனா 6, ஓனா 9, என்னன்னா 3, அதே மாதிரி இப்போ இந்தியா ஐனானிக்கு எவ்வளோ 6, என்னென்ன எவ்வளோ 3, டீன் எவ்வளோ 5, ஐன எவ்வளோ வரும் 6, ஏன எவ்வளோ வரும் 8. அப்போ 63568 எங்கே இருக்குது, ஆப்ஷன் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்டில் இருந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துட்டே இருக்கும், மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு, பின்வரும் கூட்டுகளை படிக்க, ஏயும் பியும் சம வயது உடையவர்கள், அல்லது ஏ ஆனவர் பியை விட பெரியவர், ஏ ஆனவர் பியை விட பெரியவர், சியும் டியும் சம வயது உடையவர்கள், அல்லது டி ஆனவர் சியை விட பெரியவர், டி ஆனவர் சியை விட பெரியவர், பி ஆனவர் சியை விட பெரியவர், பி ஆனவர் சியை விட பெரியவர். மேலே உள்ள கூட்டுகளிலிருந்து நாம் காணும் தீர்மானம் யாதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஏ ஆனவர் சியை விட பெரியவர், ஏ ஆனவர் சியை விட பெரியவர் கேட்குறாங்க, டி ஆனவர் சியை விட பெரியவர், டி ஆனவர் சியை விட பெரியவர் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால் இந்த தீர்மானம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அங்கே கொடுக்கப்பட்டது தான் நமக்கு இருக்குது, அதனால் தேவை கிடையாது. ஏ ஆனவர் பியை விட பெரியவர் அதுவுமே கொஸ்டினில் இருக்குது, அது நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி பியும் டியும் சம வாயு விட கேட்டால் அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, இது வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது வரும், ஆப்ஷன் ஏ தான். ஓகே, ஏ ஆனவர் அது சியை விட பெரியவர் கரெக்டாக, ஏ அப்படின்னா பி வந்து சியை விட பெருசு. ஓகேவா,
பி வந்து என்னது, சியை விட பெருசு. பாருங்க, சியை விட பி பெருசு, பியை விட ஏ பெருசு. அப்ப சியை விட ஏ பெரிய தானே. அப்ப இது எந்த தீர்மானம் என்னது, ஃபர்ஸ்ட் உள்ளதான் எனக்கு சரியாவே இருக்கும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நெக்ஸ்ட், ஒரு கடிகாரத்தின் நிமிடம் மற்றும் மணி முழுக்களின் நீளம் முறைய 14 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர். 30 நிமிடங்களில் நிமிடமுள் மற்றும் மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும்? ஓகேவா? இப்ப நிமிடமுள் 30 நிமிடம், 30 நிமிடங்கள்ல இந்த நிமிடமுள் எவ்வளவு நகர்ந்துருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு வட்டம் முழுமையா சுத்தி முடிக்க 360 டிகிரி ஆகும். அப்ப 30 நிமிடம் எவ்வளவு சுத்தி இருக்கும், 180 டிகிரி சுற்றிருக்கும். ஓகே, அப்ப 180/360 இன்ட்டு சுற்றி இருக்க, அப்புறம் சுற்றுவது தானே வரும் 2/r. அப்ப அடிக்கலாம், 180/360 இன்ட்டு 2 × 27 இன்ட்டு நீளத்துற மதிப்பு எவ்வளோ, நிமிடம் நீளத்துற மதிப்பு 14. இப்ப அடிக்கலாம், ஓர் 180/180 இங்க 2, இந்த 2 × 2 கேன்சலு. அடுத்து 1/7 இங்க 2/7 14. அப்ப 22 பாருங்கன்னா 44 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப நிமிடம் முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் நகர்ந்து இருக்கும். இப்ப மணி முள்ளு வரப்போறோம். இப்ப மணி முள் எவ்வளவு நகர்ந்து இருக்கும்? ஓகேவா? இப்ப மணி முள்ளு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரி, ஓகேவா, இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். இப்போ இங்கிருந்து ஒரு அரை மணிக்கு எவ்வளோ ஆகும், பாதி தான் மூவ் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? இது மொத்த டிகிரி எவ்வளோ வரும், 30 டிகிரி. ஓகே, மணி மூலம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 30 டிகிரி தான் நகரும். அப்போ அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ தான் வரும், 5 டிகிரி தான் நகர்ந்துருக்கும். ஓகேவா? அப்போ 15/360 இன்ட்டு 2 × 22/7 இன்ட்டு மணி மூலம் நீளம் எவ்வளோ, 7. ஓகே, இப்போ அடி 7×7 கேன்சல். 1×5×5, 2×5 30, மீதி 6×60 4. அடுத்து 1×2 இங்கே 12, இங்கே அடித்தோம்னா 11, இங்கே 6. 11 6 அடித்தோம்னா 11 × 6 6, மீதி எவ்வளோ வரும், 5. 0×50 8×6 48, மீதி 2×20 3. அப்போ 1.83 சென்டிமீட்டர். அப்போ நிமிடமும் 44, மணி மூலம் எவ்வளோ வரும், 1.83 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏஎக்ஸ் பை பி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சி, சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏலில் எக்ஸ் ஒய் ஜெட் மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா? இந்த மூணு மதிப்பு எனக்கு ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா இது என்னதான் வரணும், 1 தான் வரணும். எக்ஸ் ஒய் ஜெட் மதிப்பு எவ்வளோ வரும், 1 தான் எனக்கு வரும், அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, எக்ஸ் பவர் 5, எக்ஸ் ஒய் 7, எக்ஸ் பவர் 10 மீ போவா, மீ போவான் என்ன பண்ணுவோம், மிக சிறியது எனக்கு எதுவோ அதுதான் எனக்கு ஆன்சர். அப்போ எனக்கு எது மிக சிறியதாக இருக்குது, எக்ஸ் பவர் 5 தான் எனக்கு மிக சிறியதாக, அப்போ ஆன்சர் அது எக்ஸ் பவர் 5. செகண்டு, நன்கு கலைத்து அடுக்கி வைக்கப்பட்ட 52 சீட்டு கொண்ட சீட்டு கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறை ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது, அந்த சீட்டு ஸ்பேடாகவோ அல்லது ராசாவாகவோ இருப்பதுதான் நிகழ்தகவு என்ன? ஓகே, அப்போ நிகழ்தகவு அப்படின்னாலே நமக்கு ஃபார்ம் என்னது, கீழே வந்து மொத்தம், மேலே வந்து நமக்கு என்ன கேட்குறோம் கண்டுபிடிக்க கேட்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்த எத்தனை சீட் இருக்கு, 52 சீட்டு. 52 சீட்டில் ஸ்பேடாகவோ, ஸ்பேட் எத்தனை இருக்கும், 13, அல்லதுனா ப்ளஸ்ஸு, ராஜா சீட் எத்தனை இருக்கும், 4 சீட் இருக்கும். அந்த 4 ராஜா சீட்டில் ஒரு ஸ்பேட் ராஜா இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்பேட் ஆல்ரெடி போயிடுச்சுல, அப்போ மீது உள்ள 3 ராஜா மட்டும் நம்மகிட்ட இருக்கும். அப்போ 3. ஓகேவா? ஸோ அப்போ வரும் 16/52. ஸோ அடித்தோம்னா 4/13. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட், மொத்தம் 4 ராஜா சீட்டு தான். அந்த 4 ராஜா சீட்டில் ஒரு சீட் ஆல்ரெடி வந்துருச்சு, ஸ்பேடு ராஜா வந்துருச்சு. அப்போ மீது உள்ள 3 ராஜா என்னது, கிளவரில் 1, டைமண்டில் 1, அடுத்து கார்டினில் 1, இந்த 3 மட்டும் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸ்பேட் ராஜா போனாலே மீதி 3 ராஜா தான் இருக்கும். ஓகே, 13 + 3 எவ்வளோ வரும், 16 வரும். ஆன்சர் 4/13. நெக்ஸ்ட்டு, ஒரு பட்டறையில் அனைத்து தொழிலாளிகளின் சராசரி சம்பளம் 8000, 7 தொழில்நுட்பங்களின் சராசரி சம்பளம் ரூபாய் 12000 மற்றும் மீது முழுவதும் சராசரி ஊதியம் ரூபாய் 6000 மேலில் அப்பட்டறி உள்ள மொத்த தொழிலாளிகள் எண்ணிக்கை எவ்வளோ? ஓகேவா? ஸோ அனைவரோட சராசரி சம்பளம் எவ்வளோ, 8000. அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியாது, அப்போ அவங்களோட சம்பளம் எவ்வளோ, 8000 ரூபா. அதில் 7 பேரோட சம்பளம் எவ்வளோ, 12000 ரூபா. ரிமைனிங், இது போக ரிமைனிங் உள்ளவங்க, அதாவது எக்ஸ் மைனஸ். ஓகேவா?
மொத்த எக்ஸ் பேர், மொத்தம் எவ்வளோ பேர் தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம், எக்ஸில் 7 பேர் போயிட்டாங்க, அப்போ எக்ஸ் -7 இவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க, 6000 சம்பாதிப்பாங்க. ஓகேவா, மொத்த சராசரி சம்பளம் 8000. அப்போ மொத்தம் எத்தனை பேர்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோ, அப்போ எக்ஸ் இன்ட்டு 8000, 7 பேருக்கு 12000 சொல்லலாம், 7 × 12000 ப்ளஸ் இந்த 7 பேர் போக மொத்த ஆட்கள் எவ்வளோ எக்ஸ், அதில் 7 பேர் போனால் எக்ஸ் -7 எவ்வளோ, 6000. இப்போ பெருக்குங்க, 8000 எக்ஸு இங்கே பெருக்கணும் அப்படின்னா 84000. அடுத்து எக்ஸ் வச்சு பிறகுன்னா ப்ளஸ் 6000 எக்ஸு -7000 42000. ஓகே, 6000 எக்ஸ்னு வச்சுன்னா -6000, அப்போ எல்லாம் வரும் 2000 எக்ஸு. 80 × 40 என்ன போச்சுன்னா 42000. அப்போ 3 0 3 0 1 2 இங்கே 21. அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க, 21 ஆட்கள் தான் இங்கே இருப்பாங்க. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்டு. நெக்ஸ்ட்டு, ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ளவர்களின் சராசரி வயது 27 ஆண்டுகள், 24 மற்றும் 27 வயது உடையிருப்பதிலாக, 24 மற்றும் 27 வயது உடையிருப்பதிலாக 23 மற்றும் 28 வயது உடைய இருவர் புதிதாக சேர்க்கப்பட்டனர். இப்போது அணியிலோட சராசரி வயது என்ன? ஓகேவா, அப்போ இந்த இரண்டு நம்பரை தூக்கி விட்டுட்டு இந்த இரண்டு நம்பரை கொண்டு வராங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரை கூட்டினாலும் வருது 51, இந்த ரெண்டு நம்பர் கூட்டினாலும் 51 தான் வருது. ஸோ அப்போ 51 வெளியே கொண்டு போயிட்டு திரும்பி 51 கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுல, ஏன்னா வெளியே போன அளவுக்கு அதே அளவு உள்ளே வந்துருச்சு, அப்போ சமமாக தானே இருக்கும், அதே ரெண்டு பேர் வந்துட்டாங்களே. ஸோ அப்போ எந்த ஒரு மாறுதலும் இருக்காது, அப்போ இங்கே என்ன வயசு இருக்கோ அதே தான் சராசரி இருக்கும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 27. நெக்ஸ்ட்டு, அன்வர் ஒரு வேலையை பன்னால் செய்வார், அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். இப்பொழுது பாபு அவருடன் சேர இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் வேலையை முடிக்கின்றனர், பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார்? ஓகே, அன்வர் வந்து என்ன பண்ணாரு, 10 நாள் வேலையை முடிச்சிருவார். ஆனா அவர் செஞ்ச எத்தனை நாள் தான், 3 நாள் தான் செஞ்சிருக்காரு. ஓகேவா, அப்ப என்ன ஆயிருக்கு, மொத்தம் 12 நாள்ல 3 நாள் தான் வேலை பார்க்குறாரு, அதாவது அடிச்ச நாள் வரும் 1/4, நாளில் ஒரு பங்கு வேலை தான் செஞ்சிருக்காரு அன்வர் மட்டும். அப்ப அடுத்து என்ன பண்றாங்க, அவருடன் சேர இருவரும் சேர்ந்து, பாபுவும் சேர்ந்துறாரா, அப்ப அன்வரும் பாபுவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இருவர் சேர்ந்து 3 நாள்ல வேலை முடிக்கிறாங்க. ஓகேவா, அதை மீதம் உள்ள வேலையை, அப்ப மீதம் உள்ள வேலை எவ்வளோ வரும், ஏன்னா செய்த வேலை எவ்வளோ, 1/4 செஞ்சாச்சு, அதாவது 1/4 செஞ்சாச்சு, மீதி பங்கு எவ்வளோ வரும், 3/4. இந்த 3/4 எத்தனை நாள் முடிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 3 பங்கு 3 நாள்ல முடிக்க முடியுது அப்படின்னா மொத்த பங்கு எவ்வளோ, 4. அப்ப எத்தனை நாள் ஆகும், 4 நாட்கள் ஆகும். அப்போ அன்வரும் பாபுவும் சேர்ந்து ஒரு வேலை முழுவதும் முடிக்க எத்தனை ஆகும், 4 நாட்கள் ஆகும். ஓகேவா, ஏன்னா மீதி பங்கு தான் 3, அதை முடிக்கதான் 3 நாள் ஆகுது, மொத்த பங்கு 4, அப்போ அதை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், 4 நாட்கள் ஆகும். அப்போ பாபு அன்வர் சேர்ந்து 4 நாளுக்கு முடிக்க முடியும், அன்வர் வந்து ஒரு வேலையை 10 நாள் செய்து முடிக்க முடியும், அப்போ பாபு வந்து எத்தனை சேர்ந்து முடிப்பார். அப்போ இரண்டு எண்கள் கான்செப்ட், அன்வர் வந்து 12, அன்வரும் பாபுவும் சேர்ந்து 4 நாட்கள், அப்போ என்ன பண்ணுவோம், 4 × 12. ஸோ அடுத்து ரெண்டையுமே கழிச்சு போட்டால் 8. ஸோ படித்தவள வரும் 3 நாங்க இங்கே 2, இங்கே அடித்தோம்னா 6. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ. அப்போ பாபு வந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பார், வேலையை முடிக்க 6 நாட்கள் எனக்கு ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணும், அன்வர் 10 நாள் கொடுத்துட்டாங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அன்வரும் பாபுவும் சேர்ந்து ஒரு எத்தனை முடிப்பாங்க. ஓகேவா, அப்போ எத்தனை நாள் முடிப்பாங்க, 4 நாள் முடிப்பாங்க. அப்போ அன்வரும் பாபு 4 நாட்கள், அன்வர் 10 நாட்கள் அப்படின்னா பாபு எத்தனை முடிப்பார், 6 நாள் வேலை முடிப்பார். நெக்ஸ்ட்டு, நீர்வட்ட கூம்புவடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.8 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 1.8 மீட்டர் என்க. அந்நெற்குவியலை மலையிலிருந்து பாதுகாக்க கித்தான் துணியால் மிக சரியாக மூடப்படுகிறது எனில் தேவையான கித்தான் துணியின் பரப்பை காண்க. கூம்புவடிவில் அந்த கூம்புவடிவு உள்ளதான் என்ன பண்ண போறாங்க, மூட போறாங்க. அப்ப என்ன பண்றோம், வலைபரப்பு தான் நீ கண்டுபிடிக்கணும். அப்ப கூம்பு மாதிரி இருக்கு, அப்ப வலைபரப்பு என்னது, பையாரியல். அப்ப பையனை 22/7 ஆரம் மதிப்பு எங்கே வரும், விட்டம் தான் 4.8, அப்போ ஆரம் எவ்வளோ வரும், 2.4. அடுத்து சாய் உயரம் எனக்கு கொடுக்கல, ஓகே சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். சாய் உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும், √R² + H². அப்போ ஆரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 2.4 ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் உயரம் வந்து எவ்வளோ, 1.8 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளோ வரும், 5.76 + 3.24. ஸோ ரெண்டையும் கூட்டினா 9. இப்போ வெளியே எடுத்தோம்னா 3. அப்போ சாய் உயர மதிப்பெண் எவ்வளோ வரும், 3 வரும். அப்போ 22/7 × 2.4 × 3. ஓகேவா, சேலை வச்சு எதுவுமே அடிக்க முடியாது, அப்போ என்ன பண்ணோம், மொத்தமாக பெருக்க போகிறோம். அப்போ 22 3 பெருக்குன்னா 66,
அப்போ 66 × 24 பெருக்குவோம். 24 இங்கே 2, 12, 14, திரும்பியும் அதே நம்பர் தான். அப்போ 4, 8, 5, 1. அப்போ 1 முடி பாயிண்ட் வைக்கணும்ல. அப்போ 158.4/7. இப்போ அடித்தோம்னா 1/7, 2/7, 14, மீதி 1/18 அதே தான், மீதி 4, 44/6. இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 22.6 m² ஆன்சர்னது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சில வீடு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த ஃப்ரீ மாடல்ஸ் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு தேர்வுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதும் முக்கியமான ஒன்று தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, எதுக்காகவும் இதை தள்ளியும் போட்டுறாதீங்க. PDF டவுன்லோட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் ISMS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.